வணக்கம் நண்பர்களே. பிரபல நிதி நிறுவனத்துக்கிட்ட கடன் வாங்கிட்டு இவர் இஎம்ஐ கட்ட தவறியிருக்காரு. இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட நபர் ஒருவர் அவர் மனைவியிடம் தகாத வார்த்தைகளையும் தகாத வாரம் பேசியிருக்காரு. அதை கேட்டு கோபமடைந்த அவர் அருவாளுடன் அந்த அலுவலகத்திற்கு சென்று விட்டார். அங்கே போய் அவர் கேட்குறாரு, யாரிட என் மனைவி கிட்ட இப்படி தகாத வார்த்தையில பேசுறீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள், அந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் பேசினவனே எனக்கு காமிங்க, நான் அவனை வெட்டியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தை திட்டிருக்காரு. அவர் பண்ணது தப்பானது தான், அவர் பண்ணது சட்டத்துக்கு புறமானது. ஆனாலும் இஎம்ஐ கட்டலைன்னா கெட்ட வார்த்தையில் பேசுறது தவறான செயல். யாரும் இஎம்ஐ கட்டலைன்னா அவங்கள கெட்ட வார்த்தையிலையோ தகான வார்த்தையிலையோ திட்டம் இருக்கிறது தான் அவங்களுக்கு மரியாதை. இவரை மாதிரி ஒரு 10 பேர் நிதி நிறுவனத்துக்கு அருவாளோட போனாங்கன்னா எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு புறமானதாக போயிடும். எனவே மக்களே, கொஞ்சம் அமைதியுடன் பொறுமையுடனும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.